2019 ஆண்டில் பல்வேறு வகையான கார்கள் வெளிவர உள்ளது. அதை பற்றின பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை இப்போது காண்போம். மாருதி சுசுகி. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் கார்களை தயாரிக்கும் மாருதி சுசுகி நிறுவனம் 2019 ஆண்டில் 2 புதிய மாடல் கார்களை அறிமுகம் செய்ய உள்ளது. இதில் ஒரு மாடல் ஆல்டோவிற்கு மாற்றாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. பாரத் 6 என்கின்ற புகை விதிகளுக்கு உட்பட்ட என்ஜின்களை கொண்டதாக இந்த இவ்விரு மாடல் கார்களும் தயாராகிறது. இதை தவிர வேகன் ஆர் மாடலில் மேம்படுத்தப்பட்ட ரகத்தையும் பலேனோ மற்றும் விடாராவில் புதிய வசதிகள் கொண்ட மாடல்களையும் அறிமுகப்படுத்த உள்ளதாக திட்டமிட்டுள்ளது. மகேந்திரா அண்ட் மகேந்திரா நிறுவன தயாரிப்புகளில் மிகவும் பிரபலமானது ஸ்கார்பியோ. இதில் பல்வேறு புதிய அம்சங்களை புகுத்தி புதிய ஸ்கார்பியோவை இந்த ஆண்டில் அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது. புதிய மாடல் வட அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவில் உள்ள மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஆராய்ச்சி பிரிவில் வடிவமைக்கப்பட்டதாகும். இதேபோல மகேந்திரா XUV 300 என்கின்ற புதிய மாடல் காரை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதை தவிர சில பேட்டரியில் இயங்கும் மாடல் கார்களையும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. மகேந்திரா கார் XUV 500 ஆகிய மாடல் கார்களிலும் மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது. டாடா மோட்டர்ஸின் ஹாரியர் இந்த ஆண்டின் முதலிலேயே களமிறங்குகிறது. இது 2 லிட்டர் டீசல் என்ஜினுடனும் 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொண்டதாகவும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த கியர்பாஸ் பியட் நிறுவனத்திடம் இருந்து பெறப்பட்டதாகும். மலைப்பகுதிகளில் பயணம் செய்வதற்காக சிறப்பாகவே உருவாக்கப்பட்டது. இந்த கார் 16 லட்சம் முதல் 21 லட்சம் வரை இருக்கும் என தெரிகிறது. டொயோட்டோ கேம்ரியின் புதிய மாடல் கார் முன்சக்கர சுழற்சி கொண்டதாக உருவாகிறது. இது ஜனவரி மாதமே சந்தைக்கு வர தயார் நிலையில் உள்ளது. டேஷ்போர்ட் மிக நவீனமானதாகவும் 8 அங்குல இன்ஃபோடெயின்மெண்ட் தொடுதிரை கொண்டதாகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் ஹைப்ரிட் மாடலாக இது தயாராகியுள்ளது. 176 HP திறனும் 2.5 லிட்டர் என்ஜினும் கொண்டதாக உருவாக்கியுள்ளது. ஹைப்ரிட் மாடல் 88 kW எலக்ட்ரிக் மோட்டாரை கொண்டது. இது 208 HP திறனை வெளிப்படுத்தக்கூடியதாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஹோண்டா ஸ்விக் இது வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்குள் அறிமுகமாக உள்ளது. இது முந்தைய மாடலின் மேம்படுத்தப்பட்ட ரகமாகும். 140 HP மற்றும் 1.8 லிட்டர் பெட்ரோல் என்ஜினுடனும் CRV-இன் 120 HP மற்றும் 1.6 லிட்டர் டீசல் என்ஜினுடனும் வெளிவர தயாராக உள்ளது. பெட்ரோல் மாடலில் ஆட்டோமேட்டிக் கியரும் டீசலில் மேனுவல் கியரிலும் தயாராகிறது. QXI என்கின்ற தற்காலிக பெயரில் புதிய SUV-ஐ உருவாக்குகிறது ஹூண்டாய் நிறுவனம். இது அநேகமாக மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் அறிமுகமாகும் என தெரிகிறது. கோனா மாடலில் உள்ள முகப்பு விளக்கை போன்ற தோற்றம் இதில் இடம்பெறுகிறது. இது 118 HP திறனும் 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் மற்றும் 115 HP திறனும் 1.5 லிட்டர் டீசல் என்ஜினுடனும் தயாராகிறது. இது பாரத் 6 என்கின்ற புகை விதிகளுக்கு உட்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஜீப் ட்ரையல் ஷாக். ஜீப் நிறுவனத்தின் டீசல் மாடலில் ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் வசதி கொண்டதாக இது உருவாகிறது. அநேகமாக பிப்ரவரி மாதம் இது சந்தைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது முந்தைய மாடலை விட 22 mm உயரமானது. சொகுசு கார்களில் ஆடி மாடல் கார்களுக்கு எப்போதுமே முன்னுரிமை உண்டு. ஏனென்றால் மிகப்பெரிய சக்கரம், நவீன டேஷ்போர்டு, பன்முக செயல்பாடுகளை ஒருங்கே கொண்ட ஸ்டேரிங் சக்கரம், தொடுதிரை ஆகியவற்றை கூறலாம். இந்திய சாலைகளுக்கென்றே ஆடி A8 என்கின்ற மாடலை உருவாக்குகிறது. இது 250 HP திறனும் 3 லிட்டர் 6 சிலிண்டர் டீசல் என்ஜினை கொண்டதாக உருவாக்கப்படுகிறது. இந்த ஆண்டிலேயே ஆடி A6 என்கின்ற மாடலையும் இந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. மெர்சிடஸ் பென்ஸ் ஏ கிளாஸ். இது இந்த ஆண்டின் மே மாதத்திற்குள் அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது. முந்தைய மாடல்களை காட்டிலும் இதன் சக்கரத்தின் அளவு 30 mm அதிகமாகும். மிகவும் பெரிதான டேஷ்போர்டில்
10 அங்குல தொடுதிரை வசதி கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. போர்டு ஃபிகோ, இது மேம்படுத்தப்பட்ட புதிய மாடலை முதல் காலாண்டிற்குள் வெளியிட திட்டமிட்டுள்ளது. 96 HP திறன், 1.2 லிட்டர் மற்றும் 123 HP மற்றும் 1.5 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் மற்றும் 100 HP திறன், 1.5 லிட்டர் டீசல் என்ஜினுடன் இது தயாராகிறது. பெட்ரோல் மாடலில் ஆட்டோமேட்டிக் மற்றும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மாடல்கள் உருவாக்கப்படுகிறது. டீசலில் ஒரே ஒரு மாடலில் மட்டும் AMT வசதி உள்ளது. BMW X4, இது முந்தைய மாடலான X3 விட பெரியது. இது 252 HP மற்றும் 2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜினை கொண்டது. அதே போல 265 HP 3 லிட்டர் மற்றும் 6 டீசல் சிலிண்டரை கொண்டு காணப்படுகிறது. இதில் 6.5 அங்குல தொடுதிரையும் விரும்புவோருக்கு 10 அங்குல தொடுதிரை கொண்ட மாடலையும் அளிக்க BMW தயாராக இருக்கிறது. கியா மோட்டர்ஸ், ஆந்திர மாநிலத்தில் இந்த நிறுவனம் உற்பத்தியை தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. 6 மாதத்திற்கு ஒரு புதிய மாடலை அறிமுகப்படுத்த உள்ளது. இதன்படி ஒரு செடான் கார் மற்றும் SUV மாடலை இந்த நிறுவனம் இந்த ஆண்டில் அறிமுகம் செய்யும் என்று எதிர்பார்க்கலாம்.